இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ஒரு ஆக்டரை செலக்ட் பண்ணி அவர் கரியரில் பெஸ்ட்டாக நடித்த டாப் 5 படங்களை பார்க்க போகிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆக்டர் ஆக்ஷன் கிங் அர்ஜுன். அஞ்சாவது இடத்துல இருக்க படம் கிச்சா ஃப்ரம் ஜென்டில் மேன். இந்த படம் கண்டிப்பா அர்ஜுன் கேரியர்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் படங்கள்ல ஒண்ணு. இந்த படத்துல அவர் ஒரு கொள்ளைக்காரரா வருவார். சிம்பிளா சொன்னா ராபின் வுட். இது ஒரு சிங்கிள் ரோல் படமா இருந்தாலும் மூணு விதமான ரோல் இருக்க மாதிரி இருக்கும். ஒன்று டுவெல்த் முடித்து அப்பாவியான டாக்டர் ஆகிற கனவோடு இருக்க ஒரு பையன், இன்னொன்று ரொம்ப அமைதியான நல்லவரான அப்பட ஃபேக்ட்ரி ஓனர், அடுத்தது புத்திசாலியான சாகசம் பண்ணுற ஒரு கொள்ளைக்காரர். மூணுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்காது, ஏன்னா ஒரே ஆள். ஆனால் மூணுக்கும் அழகான சின்ன சின்ன வேரியேஷனில் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருப்பார். நாலாவது இடத்துல இருக்கிறது புகழேந்தி ஃப்ரம் முதல்வன். ஒருத்தர் விடாமல் ஒருத்தர் விடாம இந்த படத்தோட கதை கதாபாத்திரம் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை நினைக்கிறேன், ஏன்னா அது எல்லாத்துக்கும் தெரியும். அந்த இன்டர்வியூ சீன், கிளைமேக்ஸ் சீன் அங்கெல்லாம் ரொம்ப நல்லா நடிச்சிருப்பார். அதுவும் முக்கியமாக அந்த பாம்பு பிளாஸ்டுக்கு அப்புறம் கோபமாக எமோஷனலாக ஒரு சீன் வரும், அந்த இடத்த ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பார். சரிங்கய்யா, இது சாத்தியம்னா நான் தயார். ஒரு நாள் நான் உங்கள் பதவியிலிருந்து பார்க்குறேன். மூணாவது இடத்துல இருக்கிறது கார்த்திகேயன் ஃப்ரம் ரிதம். ஆட்டோவில் ரெண்டு பேர் சேர்ந்து போகலான்னு சொன்னது இதெல்லாம் யதார்த்தமாக நடந்ததுங்க. ரெண்டு பேரும் ஒரே ஏரியா, ஒரே ரூட்ல தான் வேலைக்கு போகிறோம், ஒரே இடத்துல தான் ட்ரெயின் ஏறோம். உங்க பேங்க்ல என் அக்கௌண்ட் இருக்கு, ரெண்டு பேரும் தமிழ். இதை தவிர உங்ககிட்ட நான் பேசுறதுக்கு வேற எந்த விதமான காரணமும் கிடையாது. அவருக்கு இது ஒரு வித்தியாசமான படம், ஏன்னா எப்பயும் ஆக்ஷன் படம் போலீஸ் படம் தான் நடிப்பார். இந்த படத்தில் அப்படியே ஆப்போசிட்டான ஒரு சாஃப்டான கேரக்டர் நடிச்சிருப்பார், அதையும் நல்லா நடிச்சிருப்பார். ரியாலிஸ்டிக்கா சூப்பரா பண்ணியிருப்பார். அதுக்கு நான் சும்மாவே தருவேனே. சும்மாவா? அப்ப ரெண்டா தமிழ்ல பேசுற, இந்திக்கார இல்லையா? நீ ஊமை இல்லையா? ஊமை நினைச்சுல நான் எழுதிலாம் காமிச்சேன். ஹிந்தி தெரியாதுப்பா, அதை ஆக்ஷனில் கேட்டேன். எப்படி தமிழன் கண்டுபிடிச்ச? பேரம் பேசுறது வச்சா? செகண்ட் பிளேஸில் இருக்க படம் சத்தியமூர்த்தி, இல்லை ஒயிட் டெவில் ஃப்ரம் இரும்பு திரை. ஆயிரம் கண்ணுடையான் என் பார்வைப்படாம ஒரு டேட்டா கூட வெளியே போகக்கூடாது. இதில் ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணியிருப்பார், சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ நல்லா நடிச்சிருப்பார். இந்த படத்தில் பாதி படத்துக்கு அப்புறம் தான் அர்ஜுன் வருவார். இன்னும் கொஞ்ச நேரம் ஜாஸ்தியாக அர்ஜுனை கட்டியிருந்தானு நமக்கு தோணும், அந்த அளவுக்கு சூப்பராக நடிச்சிருப்பார். இந்த ரோல் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு ரோல், திமிரா ஸ்டைலாக ஒரு ஈகோ மேனியக்கா பர்ஃபெக்டாக நடிச்சிருப்பார். திருடனுக்கு தேள் கொட்டினா புத்துக்கிட்டு இருக்கணும். நீங்க எல்லா திருடனுங்க, நான் தேள், நான் கொட்டினா புத்துக்கிட்டு இருக்கணும். முதல் இடத்த பிடிச்ச படத்தை சொல்றதுக்கு முன்னாடி, லிஸ்டில் இல்லாத சில நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்க படங்களை பார்த்துட்டு வாங்க. நீங்கள் பேசுறதுல உண்மையாக இருக்குமோன்னு ஒரு நிமிஷம் ஏமாந்துட்டேன். நீங்கள் தான் ஜெயிச்சிட்டீங்க. இந்த இடத்துலையும் உங்கள் சுயநலத்தை காட்டிட்டீங்க. உங்கள் மகன் ஜெயிலில் இருக்காங்கிறதுக்காக தான் இந்த மகனை தேடி வந்திருக்கீங்கிறது புரிஞ்சுக்கிட்டேன். அது நான் ஒரு வக்கீலாக இருக்கிறதுனால தான் நான் ஒரு பிச்சைக்காரன் நினைச்ச மாதிரி வந்திருக்க மாட்டேங்க. அவங்க கெட்டிக்கார பசங்க, அவங்களுக்கு உங்கள் ஹெல்ப் தேவை. Don't say no. இதுக்கு டெல்லியில இருந்து ஆர்டர்ஸ் தேவையில்லை. You will do it for your friend. இன்ட்ரோகேட் பண்ணி நிஜத்தை வரவழைக்கிற விஷயத்துல நீ தான் கிங். இதெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரணும். What do you say? சரி, கட்டு பொம்மைய காட்டுறா. டே தேரிக்கு ஒரு மனுஷனை அழிச்சிடலாம், அவனுக்காக வச்ச சிலையை உடைச்சிடலாம், ஆனா அவனுடைய சிந்தனையும் சித்தாந்தத்தையும் யாராலும் அழிக்க முடியாது. Likewise, என்னுடைய சிந்தனையும் எப்பவும் உயிரோட இருக்கும். அதுக்கு நான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை.
குட் லக் டு யூ. God bless. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், மொதல் இடத்த பிடிச்ச படம் பெர்க்மேன் ஃப்ரம் கடல். இந்த படம் தான் அர்ஜுன் மொத மொத நடித்த நெகட்டிவ் ரோல்னு நான் நினைக்கிறேன். இந்த படம் அவ்வளோ நல்ல படம்னு சொல்ல முடியாது. அவ்வளோவா ரெஸ்பான்ஸ் கிடைக்காத ஒரு படம் தான் இந்த படம். ஆனால் அர்ஜுன் வர இடங்களில் அவர் பயங்கரமாக நடிச்சிருப்பார். கொஞ்சம் டார்க்கான ரோல் இது. ஒரு ஒரு சீன்லேயும் அந்த க்ளோஸ்அப் ஷாட்டில் அந்த பைத்தியகாரத்தனம், கிரேசினஸ், அந்த டார்க்னஸை கண்ணில் காட்டுவார். சட்டில் அந்த தூத்துக்குடி ஸ்லாங் பேசுவார். அது ரொம்ப நல்லாயிருக்கும். படம் சரியாக போகாதனால அர்ஜுனோட நடிப்பும் சரியாக போய் சேரல. இந்த படத்தோட ஆக்டிங் அவரோட கெரியர் பெஸ்ட்னே நம்ம சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறையா வீடியோ வேணுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.